மாலை வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஞான புரிதலுக்கு அப்புறம் இந்த புரிதலை புற வாழ்க்கையில் நம்ம நிறைய சிக்கல்கள்லாம் வருதுங்க. அந்த சிக்கல்களை ப்ராக்டிக்கலாக எப்படி தாட்டு திங்கிங் அகம்புறம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள், அதை ப்ராக்டிக்கலாக எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்ட்டு கேட்கலான்ட்டுங்க. தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கடன் அப்படின்னு ஒன்று வாங்கிடுறோம், கடன் வாங்கி தான் நம்ம தொழில் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த கடன் வாங்கினோடனே ஒரு தாட்டு வந்து மாதம் ஒன்றாந்தேதி ஆனால் ஒரு ப்ரெஷர், ஒரு மன அழுத்தம் மாதிரி உள்ளே வந்துடுது. தாட்டு வருது, அப்புறம் அதை பற்றியே திங்க் பண்ணுறோம், அப்படியே அதுலேயே மூழ்கிடுறோம். அந்த கடன் அடைக்கணுமே, நம்ம கட்டலன்னா என்ன ஆகிறது அப்படின்னு தொடர்கதையாக அந்த திங்கிங் வந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அதை விட்டுட்டு, சரிங்க சார், அதை விட்டுட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறீங்க. அதை விட்டுட்டு வேலையை பார்க்க முடில, அந்த திங்கிங்கே ஓடிக்கிட்டுருக்கு, டைம் போயிடுது. இதுக்கு என்ன ப்ராக்டிக்கலாக அது என்ன தீர்வு அப்படின்றத பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார், நம்ம அதை பேசிடுவோம். தொழில் அப்படின்னாவே வந்து கடன் வாங்குகிற அவசியம் வந்துடுது டெவலப் பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம கடனை வாங்கி தொழிலை பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த கடனை ரீபேமெண்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நான் ஒரு விஷயம் என்னென்னா, கடன் வாங்காமல் நம்ம தொழில் செய்கிறோம் அப்படின்னா ஒரு கமிட்மெண்ட் கிடையாது. ஆமாம், செய்கிறோம், லாபம் தான் நமக்கு, லாபம் வரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம ஒன்றும் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நம்முடைய ஓன் முதலீடு போட்டு நம்ம பண்ணுறோம். கடன் வாங்கி பண்ணும்போது என்னென்னா ஒரு கமிட்மெண்ட் ஆகிடும். ஸோ அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒர்க் பண்ணியே ஆகணும், அதுலேருந்து ஈல்டு எடுத்து ஆகணும், ஈல்டு எடுத்து நம்ம அவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட்டையும் கொடுத்துட்டு நம்ம வந்து தொழில் செய்யணும். ஸோ நம்ம கடன் வாங்கிட்டோம்னாவே கண்டிப்பாக இந்த கமிட்மெண்ட் வந்து நமக்கு வந்து இருக்குதுங்கிறதுனால தான் இந்த தாட்டே வருது. ஸோ ஒன்றாந்தேதியானால் அது வட்டி கட்டி ஆகணும் கேட்பாங்கங்கிறது ஏன் வருதுன்னா, அந்த கமிட்மெண்ட் இருக்கிறதுனால தான் அந்த தாட்டு வருது, அது பொறுப்பு எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ என்னென்னா, அந்த தாட்டு தான் நமக்கு வெளியில் செயல்படுறதுக்கே ஒரு கண்டிப்பாக பண்ணி ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருக்கிறோம்ல. பிஸ்னஸ் பண்ணி ஆகணும், லாபம் எடுத்தே ஆகணும், அப்போ தான் நம்ம வட்டி கட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் ஆகும்போது அந்த வேலையில் வந்து நம்ம இன்வால்வ் ஆகி பண்ணியே ஆகணும், முடிவு எடுத்துட்டோம். ஸோ அப்போ வந்து தொழிலில் பார்க்க வேண்டியது தான், என்ன பண்ணால் நம்மளால் ஏன் பண்ண முடியும் அப்படிங்கிறத தொழிலில் கவனத்தை செலுத்தி எப்படி பண்ணால் சிறப்பாக பண்ண முடியும் அப்படின்னு நம்முடைய கவனம் ஃபுல்லாக வெளியில் வந்துடணும். அதை விட்டு ஒன்றாந்தேனா வந்து கேட்டுவானே என்னடா பண்ணுறது அப்படின்னு உள்ளுக்குள்ளே கவனத்தை போனீங்கன்னா கண்டிப்பாக நம்ம செயல்படவே முடியாது, கடனே அடைக்க முடியாது. கடைசி என்னென்னா, அவங்க கேள்வி கேட்டு கடைசியாக இருக்கிற வேறு ஏதாவது விற்று தான் அடைக்கிற மாதிரி ஆகிடும், லாஸ் ஆகிடும். ஸோ நம்ம என்னென்னா, இந்த உள்ளுக்குள்ளே ஒரு இன்டென்ஸ் நம்ம கொடுத்தவனுமே ஒன்றாந்தேதி தானே கேட்பாங்களேங்கிற ஒரு வேகமே தான் செயலை ஊக்கக்கூடிய ஒரு எனர்ஜியாக நம்ம வரணும், அப்போ செயல்பட வேண்டியது தான். நல்லா உள்ளுக்குள்ளே வந்து கடன் வந்து அடைச்சி ஆகணுமே அப்படின்ற ஒரு கவலை மாதிரி ஒன்று வருதுங்க. அந்த கவலையை வந்து, அந்த கவலையுமே வந்து ஊக்கமாக எடுத்துக்க சொல்கிறீங்களா? ஆமாம், அதாவது கவலை வருது. ஓகே, நமக்கு இதெல்லாம் வருது, அதான் நமக்கு தெரியுது, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வருதுன்னு அர்த்தம். வரும்போது நம்ம கவனம் என்னென்னா, இப்படி கவலைப்பட்டு இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு உள்ளே போகிறத விட நம்ம கவனங்கிறது ஒன்று தான். இந்த கவனம் சென்டரில் இருக்குதுன்னு வச்சிங்களேன், உள்ளுக்குள்ளே கவலை இருக்குது, வெளியே வேலை இருக்குது. இந்த கவலை நமக்கு கொடுக்கக்கூடிய ட்விஸ்ட்டில் தான் இந்த சென்ட்ரல் இருக்கக்கூடிய கவனம் வந்து புறம் நோக்கி செயல்பட்டால் தான் சரி பண்ண முடியும். நம்ம உள்ளுக்குள்ளே திரும்பணும்னு வச்சுக்கிங்க, இந்த வேலை கெட்டுறோம், கவலை நம்ம மட்டும் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம கவனம் ஒன்று தான், அந்த கவனம் உள்ளே இருக்குதா வெளியே இருக்குதாங்கிறது தான் முக்கியம். ஓகே, நம்ம வந்து கவனத்தை வந்து கவலை பக்கம் திரும்ப கொண்டு போகிறீங்களா, வேலை பக்கம் கொண்டு போகிறீங்களாங்கிறது என்ன வேலை அப்படின்னு, அதாவது கவலை வந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இல்லை ஒரு ரெண்டு நாள் உட்காந்துருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் வந்து என்ன வேலை செய்யணும், நான் வந்து கடன் அடிக்கிறதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அதுக்கான வழியை யோசிக்கணும்னு சொல்கிறீங்க அந்த நேரத்துலையே. கண்டிப்பாக செயலில் கவனத்தை செலுத்தி திட்டமிட்டு கரெக்டான செயல்பட்டு அந்த லோனை ரீபேமெண்ட் பண்ணிவிட்டு, நீங்கள் கடன் வந்து ஒருத்தர் வந்து 10 வருஷமாக தொழில் செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க, 10 வருஷமாகவும் கடனாளியாகவே இருக்கிறாருன்னா அவர் தொழில் செய்யலன்னு அர்த்தம். சரிங்க சார், அவர் நல்லா செஞ்சார்னா ஒரு 7-8 வருஷத்தில் கடன் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் சொந்த முதலீட்டில் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி மாறணும். ஓகே, அப்படி மாறினா தான் தொழில் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்படி பண்ணுறது ஒரு ஆரோக்கியமானது. அப்போ எப்படி பண்ணணும், அப்போ வேலையில் கவனத்தை கொண்டு போகணும். நம்ம கவனம் ஒன்று தான், நீங்கள் கவலையை கவனிக்கிறீங்களா வேலையை கவனிக்கிறீங்களாங்கிறது தான் முக்கியம். ஓகே, அதாவது அந்த 1ஆம் தேதியானால் கடன் அடைக்கணும்னு கவலை வரும், அது வந்தாலும் வந்து ஐயோ நம்ம வந்து கவலை வந்துடுச்சு இப்படி வந்துடுச்சேன்னு நம்ம புலம்பிகிட்டே மறுபடியும் இருக்காமல், என்ன வேலை, அந்த கவலையாக இருந்தாலும் அந்த கவலையை கண்டுக்காமல் என்ன வேலைன்ட்டு
அந்த வேலையை நம்ம வந்து இந்த வேலை தான் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிவிட்டு அந்த வேலையை பண்ணணும்னு சொல்ல வரீங்க. அது கவலைங்கிறது ஒரு எமோஷன் வச்சுங்களேன், அது எனர்ஜியாக மாற்றிக்கணும். நம்ம எனர்ஜி கவலையை எனர்ஜியாக மாற்ற முடியுங்களா சார்? எப்படி இந்த கவலை, அதாவது இது கடன் அடைக்கிற மாதிரி கேட்பாங்களே, நம்ம கடன் அடைக்கணுமே அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கு இல்லைங்களா, அது எனர்ஜியாக மாற்றும்போது என்னென்னா செயலில் வந்து நம்ம இன்னும் நல்லா பண்ணணும், ஒர்க்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும், நல்லா ஏர்ன் பண்ணுங்கிற ஒரு வேகத்துக்கு இது பயன்படுத்திக்கலாம். கவலை அப்படின்ற ஒரு உணர்வை ஒரு உத்வேகமாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்ல வரீங்க. நீ செயல் பக்கம் போனீங்கன்னா உத்வேகமாக மாறிடும். ஓகே, உள்ளே போனீங்கன்னா கவலைங்கிறது துக்கங்கிற அளவுக்கு போயிடும். ஓகே, துக்கமாகவும் மாறும், அதே டைமில் நம்ம உடம்புல வந்து ஒரு ரசாயன மாற்றம் ஆகி அது வந்து உடம்பை கெடுத்து துக்கமானதுக்கப்புறம் தான் அது ரசாயன மாற்றமே ஆகுது. ரசாயன மாற்றம் ஆனே உடம்பு கெட்டு போகுது, உடம்பு கெட்ட உடனே நம்ம அது வரலும் மனசை பிடிச்சிட்டே இருக்கும். ஓகேவா, இப்படி இருக்கே நம்ம கடனை அடைக்கணும், கடனை சரி பண்ணணும் அப்படின்னு மனசளவில் தான் அதை பிடிச்சிட்டே இருக்கும் வெளியில் வேலை செய்யாமல். ஓகேவா, வெளியில் வேலை செய்ய போகிறதுக்கு நம்ம அது வந்து பெரிய தடையாக இருக்கிறது நம்ம மனசை நம்ம பிடிச்சிட்டு இருக்கிறனால தான். ஓகேவா, இப்போ இங்கே வந்து அப்படி பிடிச்சிட்டே இருக்கும்போது நம்ம உடம்பு ரொம்ப வீக்காகி நம்ம உடம்பு கெட்டு போகுது ரசாயன மாற்றத்தினால. இப்போ என்ன பண்ணுவோம், அது இப்போ தான் வந்து அந்த மனசையே விட்டுருவோம், வேண்டாம் நம்ம உடம்பை நம்ம பார்த்தா போதும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த மனசை விட்டுட்டு அதுக்கப்புறம் உடம்பை சரி பண்ண போகும்போது தான் வெளியிலேயே வேலையை நம்ம பார்த்தாகணும் அப்படின்ற மாதிரி அப்படி தான் நம்ம வருவோம். நம்ம இந்த ரசாயன மாற்றம் ஆகி உடம்பு கெடுறதும் வந்து இந்த கவலைப்படுறதுனாலையும் நம்ம வெளியில் வேலை பார்க்காததுனாலையும் தான் அந்த உடம்பு கெடுறதும் ரசாயன மாற்றம் ஆகிறது எல்லாமே நமக்கு. நம்ம கவனம் வந்து எங்கே இருக்குதுங்கிறத பொறுத்துருக்கு. கவனத்தை கொண்டு வர்றது நம்ம புரிதல் திரும்ப கொண்டு வந்துடும் அப்படி தானேங்க. அது கவனம் வந்து நம்மளை அறியாமல் போகுதுன்னா அது பிரச்சனை இல்லை, எப்போ தெரியுதோ தெரிஞ்சு விட்டு விட்டு வேலையை பார்க்கலாம். நம்மளை அறியாமையே கடன் பக்கம் போனால் கூட ஓகே தான், கொஞ்ச நேரத்தை தெரிய ஆரம்பிச்சிடும். தெரிய தெரிய வெளியே வர்றது தான் கரெக்டாக தவிர, நம்ம தெரிஞ்சாலும் உள்ளே இருக்கிறது தவறானது. அதாவது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் அவங்க கூட திங்க் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, அது டக்குன்னு நம்ம இவ்வளோ நேரம் திங்க் பண்ணிட்டோமே அப்படின்னு தெரியும்போது ஐயோ நம்ம இவ்வளோ நேரம் திங்க் பண்ணிட்டோமேன்னு திரும்ப அது கவலையாக நம்ம நினச்சிட்ருக்காமல் வெளியில் என்ன வேலையை பார்க்கலாம் அப்படின்னு டக்குன்னு அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டா கரெக்டு தான் அப்படின்றீங்க. தெரியாத நேரம்லாம் நம்ம ரெஸ்பான்ஸே கிடையாது, தெரிஞ்ச கணத்தில் அதுக்காக கில்ட் கூட ஆக வேணாம், வெளி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இவ்வளோ நேரம் நான் திங்க் பண்ணிட்டேனே அப்படிங்கிறது கூட தேவையில்லை, கில்ட் கூட ஆக வேணாம். இல்லை ஒரு சில டைமில் வந்து சந்தேகம் வேறு வந்துடுது, இந்த புரிதல் மேலேயே சந்தேகம் வந்துடுது. ரெண்டு மணி நேரம் நம்ம என்ன மறுபடியும் அங்கே போனப்போ நல்லா இருந்தது, நல்ல அப்பவும் கடன் தான் இருந்தது, ஆனால் அப்போ வந்து ஒரு நல்ல பிரிஸ்காக இருந்தது, ஒரு லைட்டாக இருந்தது மனசு, அதெல்லாம் மறந்துட்டு நல்லா இருந்தது. ஆனால் இப்போ வீட்டுக்கு வந்தோடனே மறுபடியும் அந்த தொழிலை பார்க்கும்போது அந்த கடன் அப்படின்ற ஒரு இது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நம்ம திங்க் பண்ணும்போது நம்ம வந்து புரிதல் வந்து நம்மளை விட்டு போயிடுச்சோ அப்படின்ற மாதிரி திங்க் பண்ண தோணுது. இல்லை இந்த புரிதல் இவ்வளோதானா அப்படின்லாம் நினைக்க தோணுது. கேம்புக்கு மூணு நாள் வராங்க, இப்போ சூழ்நிலையே வேறு, எல்லாம் லைக் மைண்டட் பீப்புள் ஒன்றா இருக்கிறோம், நிறைய விஷயத்தை பேசுகிறோம், இயற்கையான சூழல். இப்போ வந்து கடனை பற்றி ஞாபகமே வரதுக்கு வாய்ப்பே இல்லை, ஸோ இங்கே நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். மறுபடி திரும்ப வீட்டுக்கு போயிட்டு தொழிலை பார்க்கும்போது தான் இந்த தொழிலுக்காக கடன் வாங்கினவங்க வந்து டைம் ஆகிடுச்சு ஒன்றாந்தேனா கேட்பாங்க போது தான் அது தாட்டே வரும். ஸோ அந்த தாட் வந்து அது கூட நம்ம ட்ராவல் பண்ணிட்டால் கூட கொஞ்ச நேரம் கழித்து தெரிய ஆரம்பிக்கும் நமக்கு வந்து இது ஒன்றும் பண்ண முடியாது, தாட் அப்படி தான் வரும், நம்முடைய கவனம் வந்து வேலையில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது. எந்த கணம் தெரியுதோ அந்த கணம் நாம் என்ன கில்ட் கூட ஆக வேண்டியதில்லை. ஏன் கில்ட் ஆகணும், ஏன் நாம் வந்து அது ரெஸ்பான்ஸே நமக்கு கிடையாது, நம்மளை அறியாமல் போனதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸே கிடையாது. அதுக்கப்புறம் வேலையில் பார்க்கலாம். ஸோ நம்ம கேம்பில் இருந்தப்போ நல்லா இருந்தோமே அப்படின்னா அதுக்கான சூழலே வேறையே, எங்கே இங்கே டைமுக்கு சாப்பாடு வகுப்பு கலந்துக்கிறோம், இயற்கை சூழலாக இருக்குது, இங்கே தேவையில்லை, இங்கே வராதில்லை. கடனை ஞாபகப்படுத்தக்கூடியதே தொழில் தான், தொழில் பார்க்கும்போதே ஞாபகம் வரும். அதனால் அங்கே வந்து நமக்கு வரும்போது என்னென்னா அது நம்ம நமக்கு அதுக்கு வேலை தான் செஞ்சாகணும், சம்பாதிச்சாகணும். ஸோ இங்கே எந்த வேலையும் இல்லை அப்படிங்கும்போது நம்ம அங்கே தான் கவனத்தை கொண்டு போகணும். நம்ம கவனம் எப்பயுமே ஒன்று தான், ரெண்டு கவனம் அட்டன் டைமில் இருக்கிறது வாய்ப்பே கிடையாது. கவனமே இல்லாமல் நாமளும் அந்த கடன் தொல்லையோட அந்த எண்ணத்தோடு ட்ராவல் பண்ணிட்டோன்னா கூட எந்த கணம் கவனம் வருதோ அந்த கவனம் வெளியே வந்துட்டால் போதும். கவனம் எப்போ வருதோ அப்போ வந்து அந்த திங்கிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதில் நம்மளே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இல்லைங்களா? வந்தோடனே நம்ம வேலையை பார்த்தா போதும் போதும் அப்படி தான் சொல்கிறீங்க. அப்படி நீங்கள் வந்தவுடனே வேலையை பார்த்தா மட்டும்தான் வேலையை நல்லா பார்க்க முடியும். சரி இவ்வளோ நேரம் போனதை எப்படி குறைக்கிறதுனா பண்ண முடியாது, அது நம்மளே அங்கே கிடையாது. நம்ம அறிவிக்கே தெரியாமல் தான் உள்ளே ட்ராவல் பண்ணிட்டோம், தெரிஞ்ச கணம் வெளியே வரதுக்கான வாய்ப்பு தான் இருக்கே தவிர
தெரிய நம்ம தெரியாமல் உள்ளே போகிறதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸே கிடையாது, அது கில்ட்டும் ஆக தேவையில்லை. இப்போ வந்து சே நம்ம வந்து இவ்வளோ நேரம் நம்ம அந்த கடனை பற்றியே நம்ம யோசிச்சிட்டோமே, ஒரு கவலை இந்த மாதிரி வந்து இருந்துட்டோமே அப்படின்லாம் நினைக்க தேவையில்ல அப்படின்ட்டு. அப்படி நினச்சிங்கன்னா அது அந்த டைம் வேஸ்ட் தான் ஆகுது, அது அந்த அந்த நேரமும் நினைக்கிற நேரம் வேஸ்ட் தான் அப்படின்றீங்க. ஓகே, நம்மளை நம்மளே வந்து ஒரு தாழ்த்திக்கிற ஒரு தன்மையும் வந்துடுதுங்க அந்த டைமில், இப்படி நம்ம ஒரு செயல்படாமல் இருக்கிறோமே அப்படின்றது. அதையும் இது எதுவுமே எந்த தாட்டும் நம்ம இந்த திங்கிங்கும் நமக்கு தேவையில்லை, எனத்து என்ன வேலை எனக்கு அது வந்து வந்துடுச்சு, இந்த ஒரு திங்கிங் வந்துடுச்சு, நம்ம திங்கிங் பண்ணிட்டோம், அடுத்தது அந்த கடனை அடைக்கிறதுக்கு என்ன வேலையோ அதை மட்டும் பண்ணிட்டால் போதும், அந்த கவலை அப்படின்ற எனர்ஜி கூட நீங்கள் அதுக்கு சப்போர்ட்டாக வந்துடும் அப்படின்னு சொல்கிறீங்க. வந்துடும். ஒரு நம்ம எப்போ நமக்கு ஒரு தாழ்மானம் பண்ணுவோம் வருதுன்னா, ஒரு தொடர் தோல்வி வந்து நம்ம தாழ்வு மனப்பான்மையை கொடுக்கும். ஸோ நம்ம வந்து அடுத்து வந்து தாழ்வு மனப்பான்மை வந்து விடுபடணும் அப்படின்னா கூட நம்முடைய ஒரு வெற்றி கூட ஈஸியாக விடுபட வைக்கும். அதனால் வெற்றியை நோக்கி நம்ம பயணிக்க வேண்டியது தான், எப்படி சக்ஸஸ் பண்ணணும்னு தான் பார்க்கணும். எவ்வளவு தாழ்வு மனப்பா வந்தால் கூட அது நேச்சுரலாக தாட்டுன்னு எடுத்துங்க. நீங்கள் வந்து நம்மளால் முடியும், சாதிக்க முடியும்னு நினச்சி அதுக்கான என்ன பண்ணணும், இதில் எவ்வளோ வல்லுநர்கள் இருக்காங்க, எவ்வளோ பேர் டெவலப் பண்ணி, நம்ம ஒரே ஃபீல்டாக இருக்கும், நிறைய பேர் டெவலப் பண்ணியிருப்பாங்க, நம்மளால் டெவலப் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ அவங்க எப்படி டெவலப் பண்ணாங்க, நாம் இன்னும் எப்படி இறங்கி புத்திசாலத்தனமாக வேலை செய்யணும் அப்படிங்கிற பக்கம் கவனம் போகும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த வளர்ச்சிங்கிறது ஏற்பட்டுரும். நம்முடைய இன்வால்மெண்ட்டு குறையாமல் பார்த்துக்கணும். நம்ம அடுத்த வளர்ச்சி என்னென்ன, எப்படி சாதிக்கலாம், எப்படி வந்து அந்த கடன் அடைக்கலாம் அப்படின்றத நோக்கியே நம்மளோட கவனத்தை வந்து செலுத்தி அது என்ன வேலை செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுத்து அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது எப்படி பெஸ்ட்டாக செய்யலாம் அப்படின்னும் நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு இதை வேலையை செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வேலைகளை செய்கிறது தான் வந்து இதுக்கு இருக்கிறது ஒரே ஒரு சொல்யூஷன். ஆனால் வந்து அந்த அடைக்கிற வரைக்கும் அந்த தாட் வந்துட்டு தான் இருக்குமா சார்? அப்படி இல்லை, நீங்கள் ஒரு அடைச்சிட்டு இருக்கிறீங்க, நல்லா ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். கான்ஃபிடன்ட் வந்தவுடனே என்னென்னா, இப்போ பரவாயில்ல நம்ம வந்து இஎம்ஐயில் எவ்வளோ பாதி கட்டிட்டோம், நீங்கள் பேங்க்லன்னா சரி நம்ம இன்ட்ரெஸ்ட்டு கட்டாக கட்டிகிட்ருக்குறோம், நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்டது போக நமக்கு வருமானம் வந்துட்டுருக்கு அப்படிங்கும்போது என்னென்னா, நடுவில் கடனையே ஃபுல்ஃபில்லாக ரிட்டர்ன் பண்ணிட முடியும், நம்மளாங்க நம்பிக்கை நமக்கு வரும். ஸோ அதில் இன்னும் நம்பிக்கை வர வர நீங்கள் என்னென்னா உங்களுக்கு திறமையும் அதிகமாகவும் நாளுக்கு நாள் வளர்ச்சியாகவும் இருக்கும். ஓகே, நமக்கு தடையாக இருக்கிறதே வந்து நம்மளுடைய மைண்டு தான். அங்கே வேலை இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டு நம்மளுடைய வேலை வெளியேதான் கண்டுபிடிச்சிட்டோம்னாவே ஈஸியாக அந்த தடையை வந்து தகர்த்தரலாம். ஓகே, இதில் இந்த டோட்டல் மைண்டை வந்து சப்மிட் பண்ணுறத சார் சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கலாமாங்க சார்? கண்டிப்பாக. ஏன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, எப்போ இது டோட்டல் மைண்டுடைய தேவை இருக்குதுன்னு வச்சிங்களேன், நமக்கு இப்படி ஒரு தாட்டு வரும், என்னென்னா இந்த கடன் அடைக்காமல் விட்டு நம்ம லாஸ் ஆகிட்டோம்னா, டோட்டலாக எல்லாமே இழந்துட்டோம்னா என்ன ஆகும்னு ஒரு பயம் வருதுன்னு வச்சிங்களேன். ஆமாம், எல்லாத்தையும் இழந்துட்டால் என்னடா ஆகும், நம்ம ஒன்றுமே இல்லாமல் போயிடுவோமா, கடைசியாக வந்து கடனாலேயும் அடைக்க முடியாமல் அவனுக்கு பயந்து ஓடி ஒழியுமான்னு ஒரு தாட்டு வருது. இது கற்பனை தான், அது நடக்கலை, இது ஒரு கற்பனை. இந்த கற்பனை வந்து நம்ம கற்பனைங்கிறது நடக்கக்கூடியதே கிடையாது, அது எப்படி வேணாலும் மாறலாம். நம்ம இப்படி கற்பனை பண்ணுறதுனால அது நடக்காத ஒன்று நம்மளாம் இமேஜினேஷன் பண்ணுறோம். ஸோ என்னென்னா இதனால் நம்ம தொய்வடைஞ்சிருவோம், இப்போ என்னென்னா இது மாதிரி நடக்காது, நம்ம வந்து வேலையை செஞ்சால் மட்டும் போதும், ஃப்யூச்சரை பற்றிய பயம் வேணாம், அது வந்து நம்ம கையிலேயே கிடையாது. இன்னும் ஒரு வருஷம் என்ன நடக்குது நமக்கு தெரியுமா? கண்டிப்பாக நம்ம கையில் இல்லாதெல்லாம் என்ன பண்ண, டோட்டல் மெண்ட் உடைச்சிருங்க. நம்ம வேலை வந்து இப்போ கவனமாக தொழில் செய்யறது மட்டும் தான் நம்ம வேலை, மீதிலாம் நம்ம கையில் இல்லை. ஃப்யூச்சரை டோட்டலாக டோட்டல் மெண்ட் உடைச்சிருவோம், அது நம்ம கையில் இல்லாத பகுதியை வந்து டோட்டல் மெண்ட் உடைச்சிட்டிங்கனாவே அது எப்பயுமே சரியாக தான் பண்ண முடிவு எடுத்துக்குங்க. டோட்டல் மைண்டு என்ன சினிமோ அதுதான் செய்யும். ஸோ அந்த பாரத்தை சுமந்துக்கிட்டு நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சு என்ன ஆகுமோன்னு சுமந்துக்கிட்டு ஒரு வேலையை செய்கிறத விட, சுமையை இறக்கி வச்சுட்டு ஒரு வேலையை செய்கிறது ஈஸியாக செய்ய முடியும். நம்மளால் நீங்களே ஒரு பெரிய ஒரு 50 கிலோ வெயிட்டு மூட்டையை சுமந்துட்டு ஒரு வேலையை செய்கிறதுக்கும் வெயிட்டு இறக்கி வச்சுட்டு ஒரு வேலையை செய்கிறது வித்தியாசம் இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இருக்கு. நீங்கள் இறக்கி வச்சுருக்கேன், இறக்கி வச்சுட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ணால் சரி, இது எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் இன்வால்வ் ஆகுங்க. அந்த வேலை சுமையோடு செஞ்ச வேலையோடு சிறப்பானதாக தான் இருக்கும். இப்போ நிகழ்காலத்திலிருந்து வேலையை செய்ய சொல்கிறீங்க இல்லைங்களா சார்? இப்போ என்ன பண்ணணும், இப்போ என்ன பண்ணணும், இது பண்ணால் சரி அப்படிங்கிறத பண்ணலாம். ஓகே, அது நிகழ்காலத்தில் இருக்கிறக்கு ட்ரை பண்ணலாங்களா? ட்ரை பண்ணி நம்ம வந்து வேலையில் கவனத்தை வச்சிங்கனாவே நிகழ்காலத்துக்கு வந்துடுவீங்க. ஓகே, நீங்கள் வந்து நிகழ்காலத்துக்கு இருக்கிறனாவே நிகழ்காலத்தில் இருக்க முடியாது, அதை விட்டுருங்க. அதையும் கூட நம்ம நிகழ்காலத்தில் இருக்கணும் அப்படின்லாம் ட்ரை பண்ணலாம், தேவையில்லை தேவையில்லை. ஓகேங்க, கவனத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன வேலை செய்யணும், அதை எப்படி சக்ஸஸ் பண்ணுறது,
அங்கே மட்டும் நாங்கள் வந்து செய்வோம் இல்லாத செயலாக இருந்தால் மட்டுமே போதும். ஓகே, அதாவது அப்போ செயலோட செயலாக ஒன்றிடுங்கன்றீங்க. அதாவது பயம் வந்துச்சுனாலும் எதிர்கால பயம் வந்தனாலும் டோட்டல் மெண்டேட்டாக சப்மிட் பண்ணணும்னு சொல்ல வரீங்க. கவலை இதெல்லாம் வந்துச்சுனாலும் அன்கான்சியஸாக வந்துச்சுன்னா முடிஞ்சது முடிஞ்சதுன்னு விட்டுற சொல்கிறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து இன்னொரு கேள்வியும் கொஞ்சம் கூட வருது சார். என்னென்னா நமக்கு இந்த பயத்தையும் கடந்த காலத்தில் நடந்ததையும் நம்ம நினைவு கொண்டு வரதெல்லாம் இந்த கான்சியஸ் மைண்டுங்களா சார்? இது நினைவு பகுதியிலிருந்து கான்சியஸ் மைண்டுக்கு வருது. அது ஓகே, கான்சியஸ் மைண்டுக்கு வருது, மெமரியிலிருந்து வருது. டோட்டல் மைண்டிட்ட விட்டுட்டு வேலையை பார் அப்படிங்கிறது தான் இங்கே. ஆமாம், கடைசியாக சொல்யூஷன்.